விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பணிக்குழுவை நியமித்தது திமுக. 9 அமைச்சர்களை கொண்ட குழுவை களமிறக்கி தேர்தல் பணிகளில் மும்முரம். மோடி அமைச்சரவையில் உள்ள 28 அமைச்சர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் நிலுவை. ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். விருதுநகர் தொகுதிக்கு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக மனு. விளம்பரம் தேடும் முயற்சி என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். நீட் முறைகேடுகளுக்கு எதிராக நாளுக்கு நாள் வலுக்கும் போராட்டம். மறுதேர்வு நடத்த ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் வலியுறுத்தல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. புதுக்கோட்டையில் நடந்த திருமண வரவேற்பில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மரியாதை. மணமக்களுடன் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. இந்திய பங்கு சந்தைகள் 3வது நாளாக நேற்றும் உயர்வுடன் நிறைவு. ஒரே நாளில் 2,00,000 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்த முதலீட்டாளர்கள். T20 உலகக்கோப்பையில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வீழ்த்திய இந்தியா. சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி அசத்தியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.